பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதையும் மீறி ஏதாவது தகராறு பண்ணீங்கன்னா எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதே. ரொம்ப மோசமானவன். நாங்க அவனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். மூர்த்தி, நீ அந்த ஆளை கொன்னுட்டு கூட வா, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். வெட்டிட்டு அப்புறம் நீயே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. என்ன வெட்டுறத ரொம்ப அசால்ட்டா பேசுறாங்க. மூர்த்தி என்ன பாக்குற, வெட்டிட்டு வா, டைம் ஆகுது. அவங்க சொன்னாங்க அருவாள் எடுத்து குடுக்கற. யாப்பா யாப்பா, இவன கோவலாம். இங்க பாரு, உன் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்க, என் மாப்பிள்ளைக்கு வேற பொண்ண கட்டி வைக்கிறேன். அதுக்கு போய் ஏப்பா அருவாள் எடுக்கிறீங்க? இந்தப்பா குடிப்பா, அப்படி போடு, எல்லாம் கிளம்புங்க. ஏமா உனக்கு தான் உடம்பு சரியாமா, ஏமா இங்க வந்த, போமா போதாயி, போங்க 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 போங்க, வேகமா போங்க 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 தங்கச்சி, போங்க போங்க போ. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா, உன் தம்பி குடும்பத்தை போய் அழிக்க பாக்குறிய, உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாதியா? ஏய், என் மாப்பிள்ளைக்கு ஆசை கட்டு மோசம் பண்ணிட்டே உன்ன சும்மா விடக்கூடாது. கையில வந்துட்ட பாரு, ஆர்த்தி எடுத்துட்டு வா. இது வந்துட்டேங்க. பாத்து பாத்து புரியுமா, கை பாத்து பசங்க, அந்த கை பிடி, ஒரு மெதுவா 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 பாத்து வா. ஜாக்கெட் டிமிட்ரி வீல் சேர் கொண்டு வா, சீக்கிரம் கொண்டு வா, வாங்க மெதுவா பாத்து புரியுமா. தனோ சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேங்க. தனோ இதோ வந்துட்டேங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பிடிச்ச எல்லா திருஷ்டியும் இன்னைக்கு கழியட்டும். வாதனம் ஆர்த்தி எடு. நூர் கண்ணு, உறவு கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, எல்லா கண்ணும் போகணும். உள்ள போமா, பாத்துவா பொறுமையா கலந்து மெதுவா. ஒரு வாரமா யூஸ் பண்ணாம இருக்குல்ல, ஒரே டஸ்டா இருக்கும், அதனால கையில எங்க இருக்கட்டும், நான் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி பாத்து, டேய் வாடா, நம்ம போய் கிளீன் பண்ணலாம் வா. பா பா, நீ விடு விடு. தனோ அத்தை, கையிலுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வாமா. ஜூஸ் வேணாம், காபி போட்டு கொடு. சரி காபி போட்டு கொண்டு வா. கால தூக்கி மேல வச்சுக்கிறியா? வேண்டாம், மேல வச்சுக்கோ. ஆனந்தி நீ போய் ஒரு தலகா எடுத்து வா. மேல வச்சுக்கோ, கையில் இப்படி வச்சுக்கோ. இரு இரு இருமா, நான் இங்க வச்சுக்கிட்டேன். இப்படி வச்சுக்கோ, பரவாயில்லையா? வா சீக்கிரம் வா, பின்னாடி வை, பின்னாடி வை, சாஞ்சுக்கோ. பாத்து நல்லா சாஞ்சுக்கோ. அம்மா, அதான் குணமாகி வந்துட்டேன்ல, அப்புறம் ஏமா கண் கலங்குற? இல்ல கையல், உன் ஐசியுல பார்க்கும் போதெல்லாம் எப்ப என்னோட மக குணமாகி பழையபடி வருவான்னு நான் அழுதுகிட்டே இருந்தேன். இப்ப நீ குணமாகி வந்துட்டல்ல, அதான் என்ன அறியாம சந்தோஷத்துல கண் கலங்குது. இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இன்னும் நீ பூரணமா குணமாகணும், கம்பீரமா எந்திரிச்சு நடக்கணும். அப்பதான் எங்க எல்லாராலையும் நிம்மதியா இருக்க முடியும். சாரிக்கா,
உங்க ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கும் தான் நான் அந்த சங்கரை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். ஆனந்தி, பெத்தவங்களை தாண்டி வேற யாராலையும் நமக்கு நல்லது நினைக்க முடியாது. எப்படா நம்மள காலி பண்ணலான பாசங்கிற பேர்ல ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அவங்க கிட்ட நீ எப்பவுமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும். புரியுதுக்கா, இனிமே எமோஷன் ஆன டைம்ல நிதானமா தான் முடிவெடுப்ப. ஒருவேளை நீ வரத்துக்குள்ள நான் கண்ணை மூடி இருந்தா. அக்கா கையில் என்னக்கா? இருங்க. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அக்காவை காப்பாத்தணும்னு லட்சியத்துல நீ தோத்துட்டேன்னு வைய, செத்தாலும் என் ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. நம்மளால படிப்பை இழந்து தங்கச்சி குடிகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டாளேன்னு அங்கேயும் நான் நிம்மதி இல்லாம தான் அலைஞ்சிருப்பேன். எனக்கு எது தேவையோ அதை செய்யுங்க. நீ டாக்டர் ஆகணும், அதுதான் என்னை சந்தோஷப்படுத்தும். தனிப்பட்ட முறையில நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைஞ்சு அப்பாவோட சபதத்தை நிறைவேற்றுறது தான் நான் உங்ககிட்ட எப்பவும் எதிர்பார்க்கிறேன். என்னால அது தடப்பட்டா தம்பி தங்கச்சிங்களோட வாழ்க்கை நம்மளால சீரழிஞ்சிருச்சேன்னு நிச்சயமா அது எனக்கு தாங்க முடியாத வேதனையை தான் கொடுக்கும். இனி நான் கஷ்டப்படுற மாதிரி முட்டாள்தனமா எதுவும் செய்யாதீங்க. சரிக்கா. ஐயோ, ஆனந்தியாலையும் அக்கா இவ்வளவு ஃபீல் பண்றாங்களே. அக்காவை காப்பாத்துறதுக்காக விக்னேஷ விட்டு பிரிஞ்சு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டது தெரிஞ்சா மனசளவுல சுக்குநூறா உடைஞ்சிருவாங்களே. அது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு தான் ஆபத்தா போய் முடியும். வேண்டாம், இப்போதைக்கு இதை அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம். உன் உடம்புக்கு முடியாத எந்த சூழ்நிலையிலையும் தம்பி தங்கச்சிங்களை பத்தியே யோசிக்கிறியே கையில். பொண்ண மாதிரி ஒரு மகளை பெத்ததுக்கு நான் என்ன தவம் செஞ்சேனோ. போதும் போதும் கையில், இவங்களுக்காக நீ யோசிச்சது எல்லாம் போதும். இனிமே நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு, உன்னை நாங்க பாத்துக்கிறோம். அம்மாங்கா, எங்க எல்லாரோட ஒட்டுமொத்த சக்தியே நீங்க தான். உங்களை ஹாஸ்பிட்டல்ல முடியாம பார்த்தப்போ எங்களையே நாங்க இழந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா. நாங்க ஜெயிக்கணும்னா நீங்க சீக்கிரமா குணமாகணும், எழில் மாமாவோட சந்தோஷமா வாழணும். அப்பதான் எங்க மனசு திருப்தி ஆகும். நம்மளால அக்காவோட வாழ்க்கை வீணாகலன்னு திருப்தியோட எங்களால உழைக்க முடியும்க்கா.